ஹலோ எவ்ரிவன், வெல்கம் லெவல் டூ க்ளவர். நானுங்க பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது நீங்கள் லெவல் டூ க்ளவருங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க. தமிழக அரசு தற்போது பள்ளி கோடை விடுமுறையை வந்து நீடிச்சிருக்காங்க. அதாவது முதல் வகுப்பிலிருந்து 12 வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 6 தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தமிழக அரசுலேருந்து ஒரு சர்க்குலர் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இன்றைக்கி மே 31 தேதியான இன்று பார்த்தீங்க அப்படின்னா கோடை விடுமுறை வந்து நீட்டிச்சிருக்காங்க. அதாவது தமிழகத்தில் பள்ளிகளுக்கான கோடை விடுமுறை நீட்டிப்பு ஜூன் 6 தேதிக்கு பதிலாக ஜூன் 10 தேதி திறக்கப்படும் என தற்போது பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. அதாவது பள்ளிக்கல்வித்துறை வந்து ஜூன் 6 தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ மேலும் 4 நாட்கள் நீடித்து, அதாவது இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கோடை வெப்பத்தை கருத்தில் கொண்டு இப்போ பள்ளிகளுக்கான கோடை விடுமுறை வந்து நீட்டிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான அரசாங்க உத்தரவும் வந்து இப்போ பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து முதல் வகுப்புலேருந்து 12 வகுப்பு படிக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு பள்ளி ஓப்பன் பண்ணுற டேட், ரீஓப்பன் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 10 தேதி ரீஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது அனைத்து மாணவ மாணவிகளுக்குமே ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம். இது முழுக்க முழுக்க கோடை வெயில் அதிகரிப்பின் காரணமாகத்தான் டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜூன் 6 தேதியிலிருந்து ஜூன் 10 தேதிக்கு வந்து பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உதவிகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் இந்த மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.